கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே, அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்திருப்போம். இந்த நாளிலும் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். யாக்கோபு 1:12-15 ஆகிய வசனங்கள். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகரிடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா சோதனை. அது வியாபாரத்தில் இருக்கலாம், கம்பெனிலையா இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம். சில குடும்பத்தில் ஃப்ரெண்டுகிட்ட பழகியிருப்பாங்க, நல்ல எண்ணத்தோட பழகியிருப்பாங்க, அது லாஸ்ட்டு பார்த்தா தீமையாயிரும், லாஸ்ட்டு பார்த்தா பாவமாயிரும். அப்புறம் இது வேண்டாம், இது தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வருவாங்க. அங்கே பார்த்தா சோதனையில் சிக்கி கொண்டு ஐக்கியமாக இருப்பாங்க, லாஸ்ட்டு பார்த்தா இருளில் போய் சிக்கப்பட்டு பல உபத்திரத்தில் இருப்பாங்க. சோதனை சகிக்கிற மனுஷன், ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த இடத்துல 90% பிரச்சனை இருக்காது. இதை ஏன் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் வாலிப வயசில் வியாபாரத்தில் இருந்ததுனால கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தோடு வியாபாரத்தில் இருக்கும்போது பழகினேன். விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் நினச்சி பழகினேன், அவ்வளோதான். 13 லட்சம் வச்சு விக்கிரகம் மாந்திரிகம் பில்லி சுனி எல்லாம் வந்துச்சு உள்ள. அப்புறம் பார்த்தா வியாபாரத்தில் நஷ்டம், சொந்த கடையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வீடு எல்லாம் விற்றுட்டு அப்புறம் எல்லாம் போயிட்டேன். லாஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனே நம்பும்போது அங்கே பிரச்சனை உள்ளவர். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பல உபத்திரங்கள் ஒரு குடும்பத்தில் வருது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின், ஒரு சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருதா, அந்த சோதனையில் ஜெயிக்கணும், உண்மையாக வாழ்ந்திருக்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையில் உண்மை இல்லை, வாழ்கிற வாழ்க்கையில் உண்மை இல்லை, குடும்ப காரியத்தில் உண்மை இல்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ உத்தமன் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு சில மாதங்களாகலாம், சில காலங்களாகலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆள்கிட்ட பழகிறோம், பழகின மனுஷன் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு நமக்கு எப்போ தெரியும்? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகர் எடுத்து பெறுவான். தேவன் பார்த்துட்டு இருப்பார். நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனையில் நம்ம போயிட்டு இருக்கிறோமா, அதை சகித்து வாழ்ந்துட்டுருக்குறோமா, அந்த குடும்பம் ஆசிரியக்கப்பட்ட குடும்பம்தான். சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளேயே 4 பேர் தான் இருப்பாங்க, அந்த 4 பேரை வச்சு மறுபடியும் ஒரு சோதனை மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கேட்டால் வீட்டில் அண்ணன் வீட்டம்மா அம்மாங்க, இல்லைனா வீட்டுக்காரருடைய தம்பி அண்ணன் அப்படிம்பாங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க மூலியமா எனக்கு இந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருது, ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிடுவாங்க. நன்மை தான் செய்வாங்க, நல்லது தான் செய்வாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு தேவையில்லாத நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சில குடும்பத்தில் நல்ல மாமியாராக இருப்பாங்க, நல்ல உதவி பண்ணுவாங்க, அவங்களையும் தப்பாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல மருமகளாக இருப்பாங்க, அவங்களையும் தப்பாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அன்பே இல்லாமல் போயிடும். ஒரு வீட்டுக்குள்ள இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, அன்பு இருக்க மாட்டேன். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆக மொத்தம் அன்பு இல்லாமல் போயிடும். சோதனையை சகிக்க மனுஷன், ஒரு வீட்டில் மாமியார் மருமகளுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன கனெக்ஷன், அதாவது கோபம் எரிச்சல் தப்பு தப்பாக வருது அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா பாக்கியவான். சண்டை போட்டாங்கன்னா அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க.
இவ்வளோதான் ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக போயாச்சு அப்படின்னா 90% பிரச்சனை முடிஞ்சிடும். எங்கள் வீட்டிலலாம் வந்து பல காரியத்தில் என் மனைவி அமைதியாக இருப்பேன், என் மனைவி அமைதியாக இருப்பேன். ஆனால் இன்னைக்கு வரையாச்சு அமைதியாக இருக்கிறனால அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும். அப்போ வேக வேகமாக இருக்கிறவங்க பார்த்தா டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா இப்போ கடைசி காலத்தில் நிறைய இடத்துல டைவர்ஸ் தான் நடந்துட்டு. போன வருஷத்தில் ஒரு டைவர்ஸ், என்னடா ஏன் என்ன காரணம்னு கேட்டால் வீட்டுக்கு வீட்டுக்காருக்கும் கணவன் புருஷன் வேறு ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை, அவ்வளோதான். புருஷன் பண்ற அடிக்கல சண்டை வந்துச்சு, அவ்வளோதான், பிரிஞ்சு போய் டைவர்ஸே பண்ணி முடிச்சிட்டாங்க. வயசு பார்த்தா 25-26 வயசு தான், ரொம்ப கம்மியான வயசு. கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷம் அவ்வளோதான், டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சோதனை வந்துச்சு, ரெண்டு பேருமே நல்லவங்க தான், ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு தகராறு சகிக்கலை, அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தத்தம் இடத்தில் அன்பு புரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவர்களிடத்தை பெறுவான். ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு சின்ன சின்ன வார்த்தை, அதை விட்டு கொடுத்து போயிருந்தா டைவர்ஸ் ஆகிருக்காது. அவங்க பார்த்தா நல்லவங்க. ஒரு கணவன் மனைவி புரிந்து கொள்ளவே கொஞ்சம் மாசம் ஆகுது, கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது, அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு முடிவு எடுத்துருக்காங்க. இதையே நம்ம இரவு நேரத்தில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நடக்கு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஒரு மனுஷன் நல்லவனாக மாறணும், நல்லவனாக இருக்கணும், அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கே சில மாதங்கள் சில வருஷங்களாக. என்னுடைய வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருந்தனால நான் வீட்டுக்கு வர்றது நைட்டு லேட்டாக தான் வருவேன் சாப்பிட்டு படுத்துக்கிறேன், டிவி பார்த்துட்டு படுத்துக்கிறேன், இவ்வளோதான் என் வாழ்க்கை. ஊழித்து வந்ததுக்கப்புறம் தான், முழு நேரம் ஊழித்து வந்ததுக்கப்புறம் தான் பைபிள் வாசிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், பாட்டுப்படி ஜெபம் பண்ணணும், அந்த பைபிள் சட்டத்துக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வந்தேன். அப்போ வியாபாரத்தில் இருக்கும்போது அதெல்லாம் என் வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டு. இப்படி எத்தனை குடும்பத்தில் இருக்கும், என் வாழ்க்கையில் ஒரு பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது அந்த உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கும்போது, இன்னைக்கு வரையும் நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனால் எனக்கு மாந்திரிகம் பண்ண பார்த்தா சேர்த்து போயிட்டான். இவ்வளோதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. நைட் நேரத்தில் ஒருவேளை யாராவது சோதனையோடு இருக்கிறீங்களா, சோதனையை நான் சகிச்சு தான் வாழ்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசிக்கிறீங்களா? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஒரு கணவன் மனைவியில் ஒரு பிரச்சனை வருதா பேசியிருங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர்த்தையும் அன்பு கூறணும். நான் சனிக்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு உபவாச மீட்டிங்கில் போய் பேச போயிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே செய்தி வந்து கிருபை பற்றி பேச கர்த்தர் கிருபை செய்தார். மெசேஜ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, ஒரே ஒரு அம்மா மட்டும் வந்துச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், நான் 2 வாரமாக தேவன் மேலே கோபமாக இருக்கேன், அது எனக்கும் அவருக்குள்ளது. சரி, இந்த 2 வாரமாக நான் டிவி பார்க்க பார்த்தா புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. தேவன் மேலே கோபமாக, அதனால் 2 வாரமாக டிவி பார்க்கலாம். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ ஒரு பாடுகளோ வரும்போது தேவன் மேலே நம்ம கோபப்படக்கூடாது. தேவன் மேலே கோபப்பட்டுட்டு படம் பார்த்தேன் நாடகம் பார்த்தேன் அதெல்லாம் சாத்தியப்படாது. சர்ச்சில் உள்ளவங்க தான் தேவன் மேலே கோபப்பட்டுட்டு நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சாத்தியம் கிடையாது. சோதனையை சகிக்கிற மனுஷன், அது என்ன சோதனை, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், நம்ம மேலே ஃபால்ட்டா இல்லை அடுத்தாள் மேலே ஃபால்ட்டா, அதை கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடணும், அதுதான் சகிக்கிற மனுஷன். சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் உண்மையான மனுஷன்தான்ப்பா அப்படின்னு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவர்களிடத்தில் பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ண ஜீவர்களிடம் கடைசி, இப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் எப்படி வாழ்கிறோம், சோதிக்கப்படுத எவனும் அடுத்தப்பில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, சோதிக்கப்படுத எவனும் என் வாழ்க்கையில் ஒரே சோதனையாக இருக்குது, ஒரே சோதனையாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, அழுதுகிட்டே இருப்பாங்க, மூக்கால் அழுவாங்க, கண்ணால் அழுவாங்க, காதால் அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது, ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் அழுவாங்க, அப்படிலாம் ஆள்ருக்கு. நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானார். என்னை தேவன் சோதிச்சார்ன்னு சொல்லி யாரும் வாயை திறந்து சொல்லிடக்கூடாது, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என் வீட்டில் எனக்கு பிரச்சனை வந்துட்டு
சரி பிரச்சனை வந்துச்சு. என்ன காரியத்துக்காக பிரச்சனை வந்துச்சு? வீண் வார்த்தையிலே பாவம் வந்துடுது, கண்ணில் பாவம் வந்துடுது, சிந்தனையில் பாவம் வந்துடுது, இருதயத்தில் பாவம் வந்துடுது, கர்த்தருக்கு பிரியமில்லாம் எடுத்து போனாலே பாவம் வந்துடுது. கையில் செல்ஃபோன் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, அங்கே ஓடி ஒரு பாவம் வருது. வீட்டில் டிவி மாட்டிச்சுருக்காங்க, நல்லது பார்க்குறாங்களோ இல்லையோ கெட்டது நிறைய மணி நேரம் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க, ஏன்னா நேரம் போகாது. அதனால் டிவியை பார்ப்பாங்க, அப்புறம் அதில் ஒரு படம் பார்ப்பாங்க, ஒரு நாடகம் பார்ப்பாங்க, தேவையில்லாத பாவத்தில் போய் சிக்கி கொள்வாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் அவங்களாவே ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொள்கிறான். சோதிக்கப்படுகிற எவனும் என்று எழுதப்பட்டிருக்கும். யாராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானார். என்னை தேவன் சோதிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அந்த வேர்டை நீங்கள் உங்கள் வீட்டில் டைரிந்து எடுத்து எழுதி வச்சுக்கலாம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும், அதில் ஒரு வேர்டு வருது, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ எந்த நாட்டில், எந்த குடும்பத்தில், எந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்டாலும் சரி, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுகிறான், ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சோதனை வருது, பிரச்சனை வருது, பாடு வருது அப்படின்னா, தன் தன் சுய இச்சையினால். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ எனக்கு ஒரு டிவி வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை உள்ள வந்துட்டே இருக்கு. கையில் பணம் இல்லை, இப்போது அழகாக லோன்லாம் கிடைக்கி, பல காரியத்தில் லோன்லாம் போட்டு கொடுக்காங்க. வருமானம் வந்து வாங்கினா அது ஒரு மெத்தடு. வருமானமே வந்திருக்காது, டிவி வாங்கிடுவாங்க, டூ வீலர் வாங்கிடுவாங்க, வீடு வாங்கிடுவாங்க, திடீர்னு பார்த்தா எல்லாமே பிரச்சனையாக மாறிடும். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு கடன் வாங்கி சிக்கப்பட்டு பாடுபட்டு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால் என் வாழ்க்கையில் கடன்னா நல்லா தெரியும். நான் ஒரு இடத்துல போய் சிக்கி கொண்டு, நான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு, அதுதான் வேதம் சொல்கிறது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறோம் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொன்ன வண்டியை வாங்குறதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நேராக போய் கேட்பாங்க. அப்போ இப்படிலாம் வாங்கிடலாம் அப்படிம்பாங்க. அப்போ உடனே ஒரு எண்ணம் வரும், அப்போ நம்மளும் இப்படி வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் போய் வண்டி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை வந்துடும். இப்போ பிரச்சனை வர காரணம் என்னன்னா, அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு, இழுக்கப்பட்டு, அந்த வேர்டு நல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும், தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால சோதனை எங்கே வந்துச்சு, வீட்டில் பிரச்சனை எங்கே வந்துச்சு, பாடு எங்கே வந்துச்சு அப்படின்னா, அவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டாச்சு. அதுக்கு வேற யாரும் காரணம்லாம் கிடையாது. நம்ம மக்கள் வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து ஒரே கால்குலேஷன் போடுவாங்க, ராத்திரி படுத்து கிடந்து கால்குலேஷன் போடுவாங்க, அடுத்த நாள் போய் நிறைவேற்றிடுவாங்க. நாளைக்கு இதை செய்யலாம்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க, அது நல்லதாக கெட்டதான் சொல்லிலாம் யோசிக்க மாட்டாங்க, நாளைக்கு போய் நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், ஒரு பாடு வரும், ஒரு உபத்திரம் வரும். காரணம் என்ன, இவங்க பொல்லாத காரியத்தை யோசிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து யோசிப்பாங்க, அப்புறம் திங்கக்கிழமை போய் நிறைவேற்றிடுவாங்க. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்படுகிற அல்ல. ஒருத்தரையும் அப்படி சோதிக்க மாட்டார். அதனால் இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டீங்களா, மனம் திரும்பியாச்சு அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிட்டு. அது எங்கே பிரதர், நாங்கள் பாதியில் பிரச்சனையில் இருக்கிறோமே, எப்படி நாங்கள் மனம் திரும்ப முடியும் அப்படின்னா, பிரச்சனை முடியாமல் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோம். சிக்குண்டு, அதில் ஒரு வேர்டு வருது, சிக்குண்டு. ஏன்னா அதில் சிக்கப்பட்டு கிடக்கான். சிக்கப்பட்டு கிடக்கும்போது யாரை தூக்கி எடுக்கணும். இந்த செய்தி கேட்கும்போது வெளியில் வந்தாச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டோம், இல்லை நாங்கள் வெளியில் வரமாட்டோம், நாங்கள் உள்ளே தான் கிடப்போம் அப்படின்னா அப்புறம் அங்கேயே கிடக்க வேண்டியதான், வெளியில் வர முடியாது. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு இச்சைக்குள்ளே வந்துட்டான், ஒரு சுய இச்சைக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா உடனே ஒரு சோதனை வந்துடும். அதுக்கப்புறம் சோதிக்கப்படுகிறான். நிறைய இடத்துல இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மூணு மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பாங்க, இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பாங்க, இல்லை ஒரு மூணு மணி நேரம் படம் பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரே பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டம்பாங்க. ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் பாட்டு பிடிச்சி ஜோம் பண்ணியிருக்கலாம்,
ஒரு 1000 ஸ்தோத்திரம் படி சொல்லியிருக்கலாம், ஒரு மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்துருக்கலாம், வீட்டில் கணவன் மனையோட உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், பிள்ளைகளோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இந்த செல்ஃபோன் வந்துச்சு, பாதி குடும்பத்தில் செல்ஃபோனில் தான் படுத்து கிடக்காங்க, உட்காந்துருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது செல்ஃபோன் பக்கத்தில் வச்சு தான் படுத்துங்கிறாங்க, ஏன்னா தூக்கம் வரலையா, அதனால் செல்ஃபோன் வச்சா தூக்கம் வந்துடுமா, மண்டை கண்டை வெடிச்சிட போகுது. என் நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குற குடும்பம் தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்காங்க. செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஓரமாக வைங்க போதும், மனுஷனோட பழகுங்க, வீட்டில் இருக்கிற அம்மா அம்மாவோட பழகுங்க, மாமியார் இன்னும் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட பழகுங்க. நிறைய குடும்பத்தில் வீட்டில் ரூமில் போய் பூட்டிட்டு உள்ளே கிடந்துட்டு அப்புறம் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இல்லைன்னா படம் பார்த்துக்கிட்டு இதுதான் நிறையவரோட வாழ்க்கையில் போயிட்டு, கேட்டால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்காங்களாம்ப்பா, சிக்கு உண்டு சோதிக்கப்படுகிறான். அவனாக போய் மாட்டிக்கிட்டான், அவனாக போய் சோதிக்கப்படுறான். நல்லா கேளுங்க, ஒரு பெட்ரூமில் செல்ஃபோனோ டிவியோ இல்லாத வீட்டில் பாருங்கள், நிம்மதியாக இருப்பாங்க. பெட்ரூமில் கொண்டு டிவியை மாட்டி வச்சுருவாங்க, தூக்கமும் வராது, அப்புறம் டிவியை தான் பார்ப்பாங்க. ஒரு ஆள் டிவி பார்த்த பரவாயில்ல, 4 பேரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகிட்டு அப்படின்னா, டிவி பார்த்தது ஒரு ஆள், தூக்கம் வராமல் இருக்குது 3 பேர். அப்போ பெட்ரூமில் டிவி வச்சதுனால நிறைய குடும்பத்தில் ஆபத்தாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு காலத்தில் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வழி தப்பி போய் எங்கேயா போய் சிக்கி கொள்கிறாங்க. ஒரு குடும்பம் அப்படின்னா தேவன் வாசம் பண்ணும்போது தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, எங்கள் வீட்டில் விக்கிற வழிபாடு இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. சரி, பெட்ரூமில் போய் டிவி மாட்டி வச்சுருப்பாங்க, நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு படுத்துங்க வேண்டிய ஒரு குடும்பம், இந்த டிவி பெட்ரூமில் இருந்தனால 2 மணி நேரம் லேட் ஆயிரும். 2 மணி நேரம் லேட் ஆனோடனே காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறாங்க, 7 மணிக்கு எந்திரிப்பாங்க, அப்படியே பைபிள் வாசிக்காமல் கிளம்பிடுவாங்க, ஜெபம் பண்ணாமல் கிளம்பிடுவாங்க, தேவனை துதிக்காமல் கிளம்பிடுவாங்க. சில வீட்டிலலாம் அழகாக சின்ன வயசுலேருந்து பாட்டு படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பழக்கவழக்கம் மாறிடும். காரணம் என்ன, அந்த வீட்டில் ஒரு டிவி ஒரு செல்ஃபோன் அந்த ரெண்டு தான் முக்கியமான பாயிண்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் பார்த்தா வயசான அம்மா அம்மா இருப்பாங்க, பாட்டிமார் இருப்பாங்க, தாத்தாமார் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் பேச மாட்டாங்க. இந்த செல்ஃபோனும் டிவியும் வந்து ரொம்ப நிறைய குடும்பத்தில் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் சொல்லணும்னா லேப்டாப்பு டேபுன்னு நிறைய சொல்கிறாங்க. அதனால் ஒரு வீட்டில் எதில் எதில் அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க. அவனவன் தன் சுயேச்சினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ பேரம்பேத்திலாம் வந்து இப்போ எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, செல்ஃபோனை கையில் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்புறம் பாட்டி மாதிரி என் பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்க, என் பேரன்ட்ட பேச மாட்டேங்கான், அங்கே தான் செல்ஃபோன் கையில் கொடுத்தாச்சு, செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்குல்ல. ஒரு மனுஷன்ட்ட யாரோ ஒரு ஆள் பேசணும்ப்பா. இப்போ நீங்கள் 20 நேரத்தில் செய்தி கேட்குறீங்க, யூடியூப் மூலியமாக கேட்குறீங்க, யூடியூப் கையில் இல்லைன்னா கேட்க முடியாது. அப்போ செல்ஃபோன் நல்லதுக்கு இருக்குது, கெட்டதுக்கு இருக்குது. அதனால் சில குடும்பத்தில் நல்லது பார்ப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்தா தீமையை மட்டும்தான் பார்க்குறாங்க. உலகத்தில் கெட்டு போகிற வாசல் தான் விரிவாக திறக்கப்பட்டிருக்கு. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள சுய இச்சை வந்துட்டு அப்படின்னா பாவம் வந்துடுமா, பாவத்தை பிறப்பிக்கும், கற்பந்தரித்து பிறப்பிக்கும் சொல்லி போட்டிருக்கு. இச்சையானது பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூர்ணமாகிறதுக்கு ஒரு நாள் இருக்கும். மனம் திரும்பியாச்சு அப்படின்னா அந்த பாவத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைபிளில் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான்னா அந்த மனுஷனை தூக்கி எடுக்கிறது தான் கஷ்டம், ஆனால் அவன் மனம் திரும்பாமல் தூக்கி எடுக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு காரியத்தில் பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது பாவம்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் ஓடி வந்துடும். அப்படி இல்லைன்னா நான் இன்னும் அதில் அடிமையாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நான் செல்ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னா செல்ஃபோன் பார்க்க தப்பா அப்படியா, அப்போ அதனால வெளியில் வரணும் அப்படி சொல்லி ஒரு உணர்வு அடைஞ்சு வெளியில் ஓடி வந்துடணும். அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த அடிமையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ இரவு நேரத்தில் இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை யாராவது எப்படி ஒரு ஆளாக இருப்பாங்க, ஏன்னா வாலிப பையம்லாம் கேம் தான் அடிமையாக இருக்கான். வாலிப பிள்ளைகள் பார்த்தா காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் அப்படியே இன்ஸ்டாகிராமு, அப்படியே ஃபேஸ்புக்கு, அப்புறம் அப்படியே வாட்ஸ்அப்பு, அப்படியே போயிட்டே இருக்குது. ஆக மொத்தம் அம்மாட்ட அப்பாட்டெல்லாம் பேசலாம் மாட்டுக்காங்க. அப்புறம் வீட்டில் இன்னும் அம்மா மாதிரி அப்பா மாதிரிலாம் தனித்தனியாக தான் வாழ்கிறாங்க, சேர்ந்துலாம் வாழ மாட்டுக்காங்க என்னென்னு தெரில.
அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படி நிறைய குடும்பம் இருக்கு. அதனால் இரவு நேரத்தில் சமாதானமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார். ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் தங்கியிருப்பார். இவ்வளோ நேரம் நம்ம பேசின கருத்து என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் இறங்கி வரணுமா, என் வீட்டுக்குள்ளே தேவன் இறங்கி வரணுமா, ஏன்டா நிறைய மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் பார்த்துட்ருப்பார். மிஸ்டேக் இல்லையா, என் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணிட்டுருப்பார். என் இருதயத்துக்குள்ளே தேவன் வரணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே வந்து ஒரு கசப்போ வெறுப்போ பகையோ வைராக்கியமோ எதுவும் வேண்டாம். ஏன்னா நிறைய வீட்டில் அதை வச்சுட்டு தான் படுத்து தூங்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நைட்டு தூங்கும்போது வைராக்கியம், விரோதம், கசப்பு, வெறுப்பு, பகை, சண்டை, இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருதயத்தில் வச்சு படுத்து தூங்கினா என்ன சொப்பனம் வரும்? நல்ல சொப்பனமாக வரும். சகல துர்ச்செயலும் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதில் நிறைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, சகல துர்ச்செயல் தான் நடந்துட்டுருக்கு, அப்புறம் படுத்தா தூக்கம் வராது. சில வீட்டில் எங்கள்கிட்டலாம் அப்படி இல்லை பிரதர் அப்படிப்பாங்க. இவங்க பார்க்குற செல்ஃபோனில் இல்லைன்னா டிவியில் படத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் பார்த்தா இந்த மாதிரி காரியத்தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க இதயத்துக்குள்ளே அவங்க சிந்தனைக்குள்ளே என்னென்ன காரியம் வருதோ அதெல்லாம் தேவையில்லாத கெட்ட சொப்பனமாக மாறிடுது. அதனால் 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்குது, தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்கிறோமா, இதுக்காக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஜெபம் பண்ண போகிறோம், சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்து மூலியமாக கர்த்தர் உங்களோட ஒரு வார்த்தை பேசியிருந்தால் கூட அது என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், பொறுமையாக கேட்டீங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புணர் பிரசுத்தமில்ல நல்ல தகப்பன், நம்ம நன்றி எடுத்துக்கிறோம். சுதிகிறோம்ப்பா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பேசுனீங்கப்பா. எந்த குடும்பத்திலே சோதனையில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த குடும்பத்தை மீட்டெடுங்கப்பா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுவேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று எழுதப்பட்டு, தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. எங்களை நீங்கள் செம்மையாக உருவாக்குனீங்கப்பா. அவனவன் தன் தன் சுயேச்சினால் இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறப்பா. பாவம் பூர்ணமும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று போடுவோம்ப்பா. எங்களுக்கு பாவம் வேண்டாம்ப்பா, மனம் திரும்பி வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இந்த மாதத்திலே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கட்டுற கிருபை செய்யுங்கப்பா. கடன் நிறைய இருக்கு, அந்த கடனுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பத்து நினைக்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்குங்க அந்த குடும்பத்தை, கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கொடுங்க. திருமணத்தை வைக்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கணும், என் இயேசு ராஜா சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. அந்த சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இறங்கி வரட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே சேனைகள் கர்த்தர் இறங்கி வரணும். பிதாவாகிய தேவன் இறங்கி வரணும். பரிசுத்த ஆவியான இறங்கி வரணும். உங்கள் நாமம் மகிமப்படட்டும். இந்த நாளில் பரிசுத்தமில் ஓய்வு நாளில் கர்த்தர் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்து போயிட்டு எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தால் பிடிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. நிறைய குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. தேவையில்லாத சுய இச்சைகளை பெறக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி பெறக்கூடாது. கர்த்தர் பிரியமானபடி வாழக்கிறவை செய்யுங்க. தேவநாதில் எப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள்கிட்ட எத்தனையோ காயத்தில் இன்னும் குறை இருக்குப்பா. அந்த குறையெல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்கள் கிருபினால் நிரப்பி ஆசிரியங்க. சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில், அப்போ ஐசியூ வார்டில், ஸ்கேன் ரிப்போர்ட்டில், எத்தனையோ குடும்பத்தில் மரண தருவாயில் வயசாகிட்டு பலவீனத்தோடு எந்தெந்த குடும்பத்தில் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்கும் தீர்க்காயுசு கட்டிடுங்க, பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடுங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கட்டிடுங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க கத்தர் பொருட்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதவில்லை கண்மொழிக்கு கத்துக்கிறவை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பன எல்லாற்றையும் விலைக்கு ஆசிரியங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ கத்துக்கிறவை செய்யுங்க. விக்கிரத்திலே அப்பா வழிபடுற எத்தனையோ குடும்பங்களுடைய அந்த குடும்பம் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரச்சராயிட்டுள்ள கத்துக்கிறவை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல தேவன் ஜீவனை கட்டிட்டு தீர்க்காய் கட்டிட்டு பரிபூர்ணமாக ஆசிரியக்க வேண்டும். நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அப்பா வேலை பார்க்குறாங்க, இன்னும் ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்க்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்தில் அப்படின்னா கர்த்தர் கூட இருந்து 1000 மடங்கு பாதுகாக்கணும்.
நைட் நேரத்தில் யாரெல்லாம் ட்ராவலிங் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாளைக்குள்ள காரியத்தை கர்த்தர் பொருட்படுத்துகிறோம். இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்துக்களையும் சமாதானம் தந்து உங்கள் பிள்ளைகளை ஆசிரிக்க வேண்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ குடும்பத்தில் சர்ச்சைக்கு போக முடியல, அந்த குடும்பம் சர்ச்சைக்கு போகிறதுக்கு வாசல் திறந்து விடுங்க. இரவு நேரத்தில் இந்த செய்தி மூலியமாக எங்களோட நீங்கள் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள்கிட்ட குறைகள் உண்டு, மன்னித்து எங்களை ஆசிரிங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல கர்த்தரும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.